கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலவில்லை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்த நாம் ஒரு பகுதியை தியானித்து விசேஷமாக இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக அதிகாலவில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புது கிருபை பெற்றுக்கொள்ள நாம் தினம்தோறும் ஜெபித்து வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்தில் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எபிரேயர் 6:13-15 ஆகிய வசனங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதிருந்தபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் முதலாவது செய்து விடுவார். அந்த வாக்குத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள நீடிய பொறுமை அவசியம். ஆவிக்குரிய ஒரு கனியில நீடிய பொறுமை. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. சில குடும்பத்தில் வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள ஒரு சில காலங்கள், ஒரு சில மாதங்கள் தேவன் உங்களுக்கு என்னைக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமென்று அவருக்கு தெரியும். அதுவரையே நமக்கு பொறுமை முக்கியம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சற்று திரும்பி பார்த்தால், ஆபிரகாமுடைய இருதயம் உண்மை உள்ளதாக கண்டு கர்த்தர் பார்க்கிறாரு. ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவனுடைய இருதயம் எப்படின்னு சொல்லி பார்க்கிறாரு. உண்மையா இருந்துச்சு. ரெண்டாவது, ஆபிரகாம் வந்து தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீடிய பொறுமையா இருந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 25 வருஷம் நீடிய பொறுமை. அதே நேரத்தில் ஈசாக்கை கொண்டு பலிகுடு அப்படின்னு சொன்னோடனே கர்த்தருக்கு பயந்து தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார் இருக்கு. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி புறப்பட்டு போகும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலே நமக்கு தேவன் எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு வாக்குத்தத்தமே ஒவ்வொரு நிபந்தனையில் இருக்கும். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆதியாகமத்திலே 12 1, 2, 3 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கும் போது ஆபிரகாமே புறப்பட்டு பிரிந்து போ அப்படின்னு சொன்னோடனே அவர் புறப்பட்டு பிரிந்து போயிட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எந்தெந்த காரியம் தடையா இருக்கு என்பதை நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா காலையில நம்ம ஜெபிக்கிறோம், பகல் நேரத்துல என்னெல்லாம் செய்யறோம் சொல்லி பரலோகம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஆபிரகாமுடைய இதயத்துக்குள்ள ஒரு உண்மை இருந்துச்சு. இன்னைக்கு கடைசி காலத்துல நம்மளோட இருதயம் கபடற்று உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நாமும் கூட ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். ஏன்னா எல்லா வாக்குத்தத்தமும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவனோட வாக்குத்தத்தங்களை நம்மளோட வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீடிய பொறுமை முக்கியம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். தேவனோட வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இன்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமான்னு சொல்லி பல கேள்விகள், பல சந்தேகங்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கரத்துக்குள் அடங்கியிருந்தால் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்தால் அந்த வாக்குத்தத்தம் என்னைக்கு நிறைவேறும் சொல்லி நம்முடைய தேவனுக்கு தெரியும். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, ஆபிரகாம் ஆபிரகாம் சொல்லி நம்ம எப்போதுமே சொல்லிடுவோம். ஆபிரகாமின் தேவன் சொல்லிடுவோம், ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் எனக்கு வேணும்னு சொல்லி சொல்லிடுவோம்.
ஆனா இந்த லைன்ல அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து, அப்ப ஆபிரகாம் எப்படி இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பொறுமையாய் காத்திருந்து இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பொறுமை மட்டும் இருந்துச்சுன்னா போதும், மற்ற எல்லாத்தையும் அவர் பார்த்து விடுவார். ஏன்னா உன் நினைவு என் நினைவு அல்ல. இன்னைக்கு நம்ம காலையில் நிறைய கேல்குலேஷன் போட்டுட்டு இருப்போம். ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, காலையில் தூங்கி எந்திரிச்சிட்டீங்கல்ல காலையில் கேளுங்க, அப்பா நான் இன்னைக்கு இந்த காரியத்தை யோசித்தேனே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொன்னீங்களே, அப்போ நான் தப்பாக யோசிச்சிட்டேன்னா நான் கரெக்டாக யோசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். ஏன்னா காலையில் நம்ம எதை செஞ்சாலும் சரி தேவன்கிட்ட முதல்ல விசாரிங்க. ஏன்னா காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே அப்பா நான் இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி போட போகிறேன், இது கரெக்டாக தப்பா, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் காலையில் கேட்டிங்கன்னா அவர் சகல காரியத்தையும் உங்களோட வெளிப்படுத்தி பேசுவார். ஹல்லுயா. அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்த மன்னனை பெற்றான். வாக்குத்தத்த மன்னனை பெற வேண்டும் என்றால் பொறுமை முக்கியம். சில குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருப்பாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் பொறுமை இழந்து போயிடுவாங்க. இந்த நாளுக்குள்ள ஒரு முக்கியமான செய்தி என்ன? பொறுமை. ஆபிரகாமுடைய வாக்குத்தங்கள் நமக்கு உண்டு. நம்ம விசுவாசத்தின் பிள்ளையில் கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தும் ஆமீனென்றும் ஆமீனென்றும் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நமக்கு பொறுமை மட்டும்தான் முக்கியம். மற்றபடி நமக்கு என்னெல்லாம் வாக்குத்தம் பண்ணியிருக்காரோ அது எல்லாமே நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக நிறைய ஜபம் குறிப்பு இருக்கு, ஜபிப்போமா? அதிகாலையில் அர்ப்பணி ஜபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, உங்கள் பாதபடியில் நாங்கள் எல்லாரும் வந்து நிற்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமாக நிறுத்திருந்தீங்களே அப்பா, உங்கள் கோடி கோடி ஸ்தோதரம்ப்பா. அதிகாலை வேலையை எழுப்பிட்டீங்களே, சகல காரியத்தில் ஸ்தோதரம்ப்பா. எந்தெந்த குடும்பத்தில் அப்பா எந்தெந்த சூழ்நிலைங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தேவை இருக்குது. நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதபடியில் நிற்கிறோம். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா, கத்ரா இயேசு நாமத்தினாலே அப்பா நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே உள்ளத்தில் பாரம் இருக்குப்பா. நிறைய குடும்பத்திலே காலை வேலையில் ஜெபிக்கிறாங்க, அவங்க சிந்தனைக்குள்ளே இன்னும் ஒருமனப்பட்ட ஆவி வரலப்பா. அவங்க இதயத்துக்குள்ளே ஒரு வேதனை இருக்குப்பா. சில குடும்பத்துக்குள்ளே காலையில் துக்கமோத்தோடு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே காலையில் நிம்மதி இல்லைப்பா. எங்களோட சிந்தனை கிறிஸ்துவோடு இணைப்படுட்டு ராஜா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமாக மாறட்டும். எங்கள் உடம்புளோட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவன் ரத்தமாக மாறட்டும் ராஜா. எங்கள் இதயத்துக்குள்ளே கலாத்திய 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று வேதஸ்மிடி. யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ அவனுடைய உள்ளத்துக்குள்ளே குமாரனுடைய ஆவினால் நிரப்பு ராஜா. ஜப அபிஷேகத்தை தாங்க ராஜா. உம்முடைய கிருபையினால் நிரப்பு ராஜா. உம்முடைய கிருபைகள் சூழ்ந்துள்ளட்டும். விசேஷமாக அப்போ அந்த அதிகாலவில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாலோ கிருபையின் ஆவியினால் நிரப்பு ராஜா. உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. மகிமையின் ஆவியானவர் எங்கள் மேலே தங்கின ராஜா. ஜப அபிஷேகத்தை தாங்க ராஜா. விசேஷமாக ரட்சிப்பின் வசத்தை தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. பரிசுத்தாவினால் நடப்பும் ராஜா. அக்னி அபிஷேகனால் நடப்பும் ராஜா. அன்பின் ஆவினால் நடப்பும் ராஜா. கல்வாரி அன்பினால் நடப்பும் ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளால் நடப்பும் ராஜா. ஆவிக்குரிய 9 வரங்களால் நடப்பும் ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நடப்பு ராஜா. புது எண்ணெயால் அபிஷேகம் நடட்டும். காண்டாமிருத்துவத்தை வெள்ளனை தாங்க ராஜா. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறவிடட்டும். விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ அவங்களோட உள்ளத்துக்குள்ளே குழந்தைடைய அக்னி பட்டு விடுற ராஜா. அப்பா விசேஷமாக அப்பா கிருபன் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்கதர்சன வரலாறு நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளால் நிரப்பு ராஜா. யாரெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சி எடுக்காங்களோ ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்பி அப்பா உடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய என் இயேசு ராஜா அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அப்பா பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி அறிய வேண்டும் என்று விரும்புகிற வசம்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அவங்களோட வாழ்க்கையில சகல காரத்திலும் அக்னி பற்றி பிடிக்கும் ராஜா. இயேசு கிறிஸ்துவினால இயேசு நாமத்தினாலே அப்பா இப்பொழுது அக்னி பற்றி பிடிக்கும் ராஜா. ரீதுனி ஹவுதுனி ஷேபா லபஹோபி லஹரது ரைமா சேகமல ஷகதுனி மரக்க துரபல லீபாலா கதுரி ஷேகேதுனி மரக்க துரபல. சில குடும்பத்துக்குள்ளே இந்த அதிகாலவில் தடைகள் விலகிறது. மகளே மகனே நீ பயப்படாதே, இந்த நாளுக்குள்ள உபத்திரம் எல்லாம் விலகி போயிருது. வேதனையோடு ஜெபித்தாய் அல்லவா, இந்த நாள்லே எல்லா உபத்திரம் எல்லாம் மாறி போயிருது. பயப்படாதே, சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னோடு இருந்து சகல காரியத்தை மாற்றி தருவார். ரீதுனி சிமரா கருஷேக்கு துணி மரக்க வருது நமலகரது லாபா தூலே ஷேபே லபரஹிபில் அக்கரதுரபலாம். அதிகாலவில் நிறைய குடும்பத்தில் என்னோடு பேசுவாரா என்று நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.
எதை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். சகல தடையெல்லாம் நீக்கி சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறாங்க, இன்னும் பலன் வரலப்பா. பகல் நேரத்தில் அப்பா உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் தங்கியிருக்க வேண்டும். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நீங்கள் எங்கள் கூட தங்கியிருக்க ராஜா. கண்மலையாகிய கிறிஸ்துவை நாங்கள் அழைக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியை நாங்கள் அழைக்கிறோம். பிசாசனுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு ராஜாவை நாங்கள் அழைக்கிறோம். இன்றும் எங்களுக்காக பிதனுடைய வலதுபரிசத்திலே பரிந்து பேசுகிற கர்த்தரா இயேசு ராஜாவை அழைக்கிறோம். அப்பா உயரம் உன்னதமானவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை நாங்கள் அழைக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் எங்களுடைய குறைகள் கூட எல்லாவற்றையும் பண்ணிக்கிறாஜா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் சகல குறைகள் கூட எல்லாவற்றையும் பண்ணிக்கிறாஜா. எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா தடையெல்லாம் விலகி போயிடுது. எங்களுடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து வரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா. சில குடும்பத்துக்குள்ள அதிகாலவே இல்லை அப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த கண்ணீருக்கு என் இயேசு ராஜா அந்த நாளில் இன்றைக்கி நீதி விசாரிக்க வேண்டும். நீதி நியாயம் செய்யுங்கப்பா. சில குடும்பத்துக்குள்ளே கொடுத்தது கிடைக்குமா என்று அப்பா, பல லட்சங்கள் நகை, சில குடும்பத்தில் சொத்து பிரச்சனை, எல்லா காரியத்தையும் நீங்கள் நீதி நியாயம் விசாரிங்க. இந்த நாளிலும் சில குடும்பத்தில் அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை உம்முடைய கரத்தில் பண்ணிடும். உம்முடைய கரம் தொட்டு உம்முடைய பிள்ளை ஆசுவீங்க. எந்த குடும்பத்தில் அப்பா திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை விசேஷமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருமண நாளே என் இயேசு ராஜா அபரிதமாக அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய கரம் தொட்டு அப்பா உம்முடைய பிள்ளைகளே அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசுவீங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா கற்பதனையாக ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பெற ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா சில குடும்பத்தில் மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையுமாக என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்தில் டெலிவரி ஆயத்தமாக இருக்காங்க அப்பா, நார்மல் டெலிவரி ஆகிட்டு சில குடும்பத்தில் இன்னுமாக அப்பா ஜெபித்து விடுக்காங்க. என் தேவன் சகல வாசல் திறந்து விடுங்க. உம்முடைய ஜீவனத்தை அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, சகல விதமான வாசல் திறவிடட்டும். சில குடும்பத்துக்குள்ளே வயசு அதிகமாயிட்டு போகுது அப்பா, கண்ணீரோடும் உபத்திரத்தோடும் ஜெபிக்கிறாங்க. என் தேவன் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் தரமாட்டாரா என்று ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் எல்லா தடையெல்லாம் நீக்கி இந்த வருஷத்துல அப்பா நீங்கள் எங்களுக்கு வாக்குத்தம் பண்ணிருக்கீங்க. வாக்குத்தம் பண்ணின தேவன் ஜீவனுள்ள தேவன். உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா டைவர்ஸ் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே அப்பா நிம்மதி இல்லை, கண்ணீர் வாழ்க்கை. சில குடும்பத்தில் விபச்சாரம், மதுபான அடிமை, போதை காரியங்கள். சில வீட்டுக்குள்ளே கஞ்சா பழக்கம். சில குடும்பத்தில் விக்கிரகாரணை. சில குடும்பத்திலே அப்பா பல உபத்திரங்கள். அந்த வீட்டில் உள்ள எல்லா குறைகள் கூட எல்லாவற்றையும் பண்ணிங்க. எந்த குடும்பத்தில் பிரிந்து போயிடும் நினைக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியிற பிரிவினை ஆவியிலெல்லாம் இயேசுக்கு சேர்ந்தாலும் இயேசு நாமத்தை அழிவிடட்டும். என் தேவனுக்கு பிரியமில்லாமல் நான் வாழ்ந்து விட்டேனே, என் தேவனனை மன்னிப்பாரா என்று யோசிக்கிறாங்கப்பா. அப்பா அந்த குடும்பத்தில் அக்கிரமத்தை பாவத்தெல்லாம் மன்னித்து பிரிந்த குடும்பம் இணைந்து வாழ வேண்டும். என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க. உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்களே அப்பா விக்கிரத்தினுடைய கிரியை அழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியிற செத்த கிரியில் அழிக்கப்படட்டும். எந்த வீட்டுக்கு விதமா மாந்திரிய பிள்ளி சூரியம் செயல்பட்டுக்கோ அப்பா, சத்துருக்களை பட்சிகளை அக்னி அனுப்பும் ராஜா. இயேசுக்கு சிறந்தநாள் இயேசு நாமத்தால் எல்லா கிரியால் ஈடுபடணும். இந்த அதிகாலம் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்தையும் வெளியில் தாங்க ராஜா. அப்பா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க, நீங்க இறங்கி வாங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை பாருங்க ராஜா, பரிபூர்ணமா தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. எஸ்ஏகே ராஜாவுக்கு 15 வருஷம் தீர்க்காயசு கொடுத்தீங்க ராஜா. இன்னுமாக அப்பா அந்த குடும்பத்துக்குள்ள யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ 15 வருஷம் அப்பா அதிகமாக அப்பா தீர்க்காயசு தரவேன் ராஜா. உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் கேன்சர் மொத்தமாக, சுகர் மொத்தமாக, ஸ்ட்ரோக் மொத்தமாக. சில குடும்பத்தில் படுத்த படுக்கை. சில குடும்பத்தில் வயசாயிட்டு அப்பா படுத்த படுக்கையில் இருக்காங்கப்பா. சில குடும்பத்தில் பலவீனம். சில குடும்பத்தில் யூரின் ப்ராப்ளம். சில குடும்பத்தில் கால்வலி, கைவலி. சில குடும்பத்துக்குள்ளே ஸ்ட்ரோக் மொத்தமாக. சில குடும்பத்தில் அப்பா கண்ணில் பிரச்சனைங்க. சில குடும்பத்தில் எய்ட்ஸ் பிரச்சனை. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா முதுவலிங்க. சில குடும்பத்துக்குள்ளே தலையில் ஆப்ரேஷன். சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனை. சில குடும்பத்தில் சுகர் ப்ரெஷரு. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் பண்ணிக்கிறோம். சில குடும்பத்தில் மார்பில் கேன்சர். சில குடும்பத்தில் அப்பா ரத்தத்தில் அப்பா பல பிரச்சனை. எந்தெந்த குடும்பத்தில் வைரஸ் மொத்தமாக பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாலோ ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த காலவெளியில் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா அப்பா ஒரு விஷயம் பாருங்க ராஜா. பல குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்க, ஆஸ்பத்திரி இவ்வளோ ஃபீஸ் கட்டணும். சில குடும்பத்தில் வருமானம் முழுதும் ஆஸ்பத்திரி போயிருதுப்பா. அப்பா உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. என் தேவன் அற்புத அடையாளம் செய்கிற தேவன், அதிசயமுள்ள தேவன். அப்பா இந்த நேரத்தில் தொட்டு சுகமாக்குங்கப்பா. நிறைய குடும்பத்திலே காலை வேளையில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லா பலவீனத்திலும் நீக்கி பரிபூர்ணமான சுகம் தாங்க ராஜா. பலவீனப்படுத்துகிற எல்லா செத்த கிரியிலும் அழிக்கப்படட்டும். இயேசுக்கும் சிறந்த இயேசு நாமத்தில் எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய ஜீவன் அர்ப்பிக்கிறோம்.
படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, தேவ ஞானத்துல தேவ புத்தினா நிரப்புங்க, உடைய கிருபினா நிரப்புங்க, ஞாபக சக்தியை தாங்க, தேவையில்லாத பயங்கள் எல்லா கிரியில் அழிக்கப்படட்டும், சிந்தனைகளை போராடி எல்லா தேவையில்லாத செத்த கிரியில் அழிக்கப்படட்டும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தோட நீங்க தங்கியிருங்க, வெளியில யாரெல்லாம் வாலிபர் பிள்ளைகள் வாலிப பயங்க புறப்படுவாங்களோ சகல குடும்பத்தோட நீங்க தங்கியிருக்க வேண்டும். விசேஷமா சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் அப்போ வேற வேற நாட்டில் தங்கியிருக்காங்க, அந்த குடும்பத்தை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக, சில குடும்பத்துக்குள்ளே கவர்மெண்ட் வேலைக்காக, சில குடும்பத்தில் விசாவுக்காக, சில குடும்பத்தில் டீச்சர் வேலைக்காக சகல கார்த்தையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளையோட நீங்கள் கூட இருந்து எல்லா வாசல் திறந்து கொடுங்க. இந்த அதிக அளவில் யாரெல்லாம் போர் தொழில் புறப்படுவாங்களோ அப்பா படகு நிரம்பி வழிய வேண்டும். என் இயேசு ராஜா உங்கள் பிள்ளைகளே உங்களுடைய கறந்துட்டு ஆசுறீங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா அந்த அதிக அளவில் வியாபாரத்தை புறப்பட்டு போகிறாங்க, கம்பெனி எடுத்துக்கோங்க, வேலைக்காக கடந்து போகிறாங்க. சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனம் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து சகல காரியத்தையும் ஆசிரிக்க வேண்டும். யாரெல்லாம் விவசாயத்துக்கு புறப்பட்டு போகிறாங்களோ சகல குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கணும். நீங்கள் பொருட்படுத்துவோங்க. அப்போ அந்த அதிக அளவில் யாரெல்லாம் வாட்ச்மேன் செக்யூரிட்டி இன்னுமாக போலீஸில் வேலை பார்க்காங்க, அப்பா இன்னுமா ஆர்மியில் வேலை பார்க்காங்க, டீச்சர் மார் இன்னுமாக, டாக்டரு நர்ஸ் இன்னுமாக அதிகாரத்தில் உள்ளவங்க, சகல அதிகாரத்தில் உள்ள எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். இன்னுமா ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்காங்க, கம்பெனியில் வேலை பார்க்காங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். வெளிநாட்டில் வேலை பார்க்காங்க, அந்த குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அந்த அதிக அளவில் யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ளே சாஸ்திரமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து அப்பா எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. ஒரு குடும்பத்திலே இன்றைக்கி நான் வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லி இப்படியே நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் வேலைக்கு புறப்பட்டு போங்க, கத்தர் உங்களோடு வருவார். ரீது நீ மலா ஹாஷத் நீ மறாக்குறது ரபா காது நீ மேலே சீக்கிரம் ஆக்குறது ரபலா. நீ ஏன் பயப்படுகிறாய்? கர்த்தர் உன்னோடு வருகிறார். ரீபா துனி ஹாலபர ஷகதனி மறக்க துரபலா லாக்கர துணி மறக்க துரபலா லிபா கபுது வைக்கேதுனா சத்துரு அழிக்கப்பட்டு விட்டா. நீ தைரியமாக புறப்பட்டு போ. நன்றி, தேங்க்யூ டாடி. உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை நீங்கள் பொருட்படுத்துங்க. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள சாஸ்திரமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அந்த நாளிலும் அப்பா கிறிஸ்துக்குள் உன்னதமான சகல விதமான ஆசிரியங்களும் உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கிற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தில் வாழ்ந்து கொள்ளட்டும். விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அப்பா பலன்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமாக திருப்தியாக அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆசிரியங்க. நீதிமன்ற சிரசின் மேல் ஆசிரியம் தங்கியிருக்கும் என்று வேதம் படி உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட தங்கியிருந்து சகல காரியத்தையும் ஆசிரியங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு வேதம் படி உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட சகல காரியத்தையும் ஆசிரியங்க. இந்த நாளிலும் நான் சிறுமியாக இருக்கிறேன், நான் திக்கற்ற பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஏழை எளிய ஜனமாக இருக்கிறேன், நான் ஒடுக்கப்பட்ட நிலைமைக்கு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பத்தில் எல்லா உபத்திரத்தில் மாற்றி சகல காரியத்தையும் ஆசிரியங்க. சில நாட்டுக்குள்ளே பஞ்சம், சில நாட்டுக்குள்ளே கொள்ளை நோய், சில நாட்டுக்குள்ளே போர் நடக்குது, சில நாட்டுக்குள்ளே அப்போ வைரஸ் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாலோ அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பத்திரமாக பாதுகாத்து வேலடைத்து மூடி மறைத்து சகல காரியத்தை நீங்கள் பொருட்படுத்துவோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசிரியமாக மாட்டித்தாங்க. யாரெல்லாம் டிரைவிங் லைனில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கணும் ராஜா. நீங்கள் கூட இருந்து சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியவர்கள் யாரெல்லாம் வெளியில் பொருட்படுறாங்களோ சகல குடும்பத்தையும் அப்பா விசேஷமாக நீங்கள் பொறுப்படுத்துவீங்க. உங்கள் பதவிகளை தாழ்த்த அப்படிங்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே பலவிதமான உபத்திரத்தோடு கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறீங்களா? இந்த நாளிலும் சில காரியம் மாற்றம் உண்டாகிறது. கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். நன்றி, தேங்க்யூ டாடி. உங்களுடைய ஜீவனுக்கு அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் மற்ற எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்துவீங்க. உங்கள் ஜீவனுக்கு எங்களை தாழ்த்த அப்படிங்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமெல்லாம் முருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிம் உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களின் சகல காலத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசிரியப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாக இது நண்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனைவிடம் இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரின்னு டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களும் சகல காலத்திலும் ஆசிரியப்பார். எங்களுடைய ஊழியங்களுக்காக உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து வருங்கள். ஜெபத்தின் மூலியமாக எங்களுடைய ஊழியங்களை தாங்குங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக ஆசிரியப்பாராக ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.